சந்தோஷமான கதைகள், சில சோகமான கதைகள், சில பயங்கரமான கதைகள். பருவத்தில் நான் இதை வெறும் வீடாக தான் பார்த்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. நீ அழகான வீடு தான் ஒத்துக்கிற, ஆனால் நான் தான் உன்னை அற்புதமான வீடாக ஆக்க போறேன். எனக்கு என்னமோ நம்ம இங்கே தான் ஜெயிக்க போகிறோம் தோணுது. அனந்தம் சந்தோஷமாக இருந்தால் அதுவே உங்களுக்கு வாரி கொடுக்கும். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, இங்கிலீஷாக பேசாதம்மா. கதவை தட்டின் உள்ளவர் தான் நாகரிகம். உனக்கு தெரியாதா? புடவை மாத்திரச்ச கதவை சாத்தின் மாத்திர தான் நாகரிகம். அது உனக்கு தெரியாதா? யாரோ ஒருத்தருக்கு நன்னா தெரிஞ்சா போறோம். இங்க வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் சாகர் வரைக்கும் மறக்க கூடாது. அனந்தம், there is something about this house. என் கற்பனை இல்லைனாத நெருப்ப விரும்பல. இது ஒரு கதை, அது இன்னும் முடியல. அதுல முக்கியமான ஒரு கதாபாத்திரம் முடிவு தெரியாம போராடிட்டு இருக்கு. உயிர் இல்லாத ஒரு சொந்தம்னா அது அனந்தம் தானே?